திறந்து வைத்த கர்ம வீரரை போற்றும் வருகை தந்து வெளிச்சத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி நாளைய இந்தியாவை உருவாக்குகின்ற இளைஞர்களாகிய நீங்கள் பல வண்ண கனவுகளோடு இங்கே வருகை தந்திருக்கின்றீர்கள். கனவு காணுங்கள் என்று சொல்லுவது வேறு, அந்த கனவை நனவாக்க எப்படி பணியாற்ற வேண்டும் என்பது வேறு. அப்துல் கலாம் அவர்கள் கனவு காண வேண்டும் என்று சொன்னார். அவர் சொன்னதில் தூங்கிக் கொண்டே கனவு காண்பது அல்ல, நாம் இந்த இலக்கை அடைய வேண்டும், அந்த இலக்கை அடைந்தால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், அந்த இலக்கை நோக்கி நாம் இரவு பகலாக பணியாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் கனவு காணுங்கள் என்று சொன்னார். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, உள்ளத்திலே தூய்மையும் உயர்ந்த எண்ணங்களும் இருக்கின்ற நேரத்தில் அவனது செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு நன்மை தருகின்ற முகமாகத்தான் அமையும். காரணம், அவரது உள்ளமும் அவரது சிந்தனையும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அந்த உதவியினால் பலர் பயன்பட வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் இருக்கும். நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், அது செயல்பாடாக வெளியே வந்து மக்களுக்கு நன்மையை தரும். அப்படி நன்மை செய்தவர்களில் எங்கோ பிறந்து இந்தியாவிற்குள் வந்து கல்கட்டாவிலே தங்கி ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை ஆதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக தன்னையே அர்ப்பணித்த அன்னை தெரசாவை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். தியாகம் செய்வது என்பது தனக்காக ஒன்று, இந்த நாட்டிற்காக ஒன்று, சாலை ஓரத்திலே கிடக்கின்ற குழந்தைகளுக்காக ஒன்று, அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக அவர்கள் மேற்கொள்ளுகின்ற ஒரு தியாகமாக இருக்கும். அதைத்தான் அன்னை தெரசா அவர்கள் செய்தார்கள். அன்னை தெரசாவின் கனவிலே ஒரு நாள் கடவுள் நின்று கேட்டார், தெரசா அவர்களே, நீங்கள் ஏழை எளிய மக்கள் வாழ வேண்டும் என்பதற்காக, ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் இந்த நாட்டில் ஓங்கி வளர வேண்டும் என்பதற்காக, ஆதரவற்று இருந்த மக்களையெல்லாம் கிடக்கின்ற மக்களையெல்லாம் ஒருங்கிணைத்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நீங்கள் உங்களையே தியாகம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள், அந்த தியாகத்தை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட்டோம், எனவே நீங்கள் சொர்க்கத்திற்கு வர வேண்டும், சொர்க்கத்திலே வந்து அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும், அதற்காக சொர்க்க வாசலை திறந்து வைத்திருக்கிறோம், வாருங்கள் என்று அன்னை தெரசாவின் கனவிலே ஒரு நாள் கடவுள் வந்து அழைத்தார். கடவுள் முன்னால் அன்னை தெரசா நின்று கொண்டிருக்கிறார். சொர்க்கம் என்றால் என்னவென்று கேட்கிறார். இந்த மனித சமுதாயத்திலே வாழ்கின்றவர்களெல்லாம் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். சொர்க்கம் என்றால் என்ன? கடவுளிடமே அன்னை தெரசா கேட்கிறார். அதற்கு கடவுள் சொல்லுகிறார், எல்லா விதமான இன்பங்களும் அங்கே இருக்கும், துன்பங்களுக்கு இடமில்லை, அந்த இன்பத்தை அனுபவிக்கின்ற இடமாகத்தான் சொர்க்கம் இருக்கும், எனவே அந்த சொர்க்கத்தில் நீங்கள் போகலாம் உங்கள் தியாகத்திற்காக என்று கடவுள் அன்னை தெரசாவிடம் கனவிலே சொல்லுகிறார்கள். கனவிலும் கூட அன்னை தெரசா அவர்கள் கடவுளை பார்த்து கேட்கிறார்கள், அங்கே ஏழை மக்கள் இருப்பார்களா? அங்கே வறுமையிலே வாடுகின்ற மக்கள் வாழ்வார்களா? அங்கே நோயிற்று தங்களை கவனிக்க ஆள் இல்லாமல் நான் தவிக்கிறேனே என்று ஏங்குகின்றவர்கள் இருக்கின்றார்களா? கண்ணீரோடு இருக்கின்ற ஏழை மக்கள் இருக்கின்றார்களா என்று கடவுளை பார்த்து அன்னை தெரசா கேட்கிறார். அதற்கு கடவுள் சொல்லுகிறார், இங்கே துன்பத்திற்கு இடமே இல்லை, துக்கத்திற்கும் இடமில்லை, வறுமைக்கும் இடமில்லை, நோய்க்கும் இடமில்லை, இது சொர்க்கம் என்று
சொல்லுகின்ற நேரத்திலேதான் அன்னை தெரசா அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏழ்மையும் நோயிட்டவர்களின் அவல ஓலங்களும் எங்கே இருக்கிறதோ, எங்கே தேவைப்படுகிறதோ அங்கேதான் இந்த தெரசா இருப்பாள். எனவே நான் சொர்க்கத்திற்கு வரவில்லை என்று கடவுளிடம் அன்னை தெரசா அவர்கள் அங்கே மறுப்பு தெரிவிக்கின்றார்கள் கனவிலே. யார் இந்த தெரசா? அங்கே கல்கட்டா மாநகரிலே சாக்கடை ஓரத்திலே குழந்தைகள் அங்கே உலாவி வருகின்றன, சாக்கடைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, துர்நாற்றம் வீசுகிறது, நோய்கள் அங்கே தாக்குகின்றன, கொசுக்களும் கொடிய வண்டுகளும் சுற்றித் திரிகின்றன. அந்த இடத்திலே வாழுகின்ற குழந்தைகளையெல்லாம் வாரி அணைத்து அவர்களுக்கு வாழ்வு தர வேண்டும் என்பதற்காகத்தான் அன்னை தெரசா அவர்கள் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். அந்த அன்னை தெரசாவுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அந்த நோபல் பரிசை வாங்க சென்றுகின்ற நேரத்திலே அன்னை தெரசா அவர்கள் கேட்டார்கள், எனக்கு பாராட்டு தெரிவிக்கின்ற இந்த விழாவை நடத்துவதற்கு எவ்வளவு செலவாகும் என்று கேட்டார். எதற்காக என்று புரியவில்லை அவர்களுக்கு. வெளிநாட்டிலே நடக்கின்ற விழா, விருந்து, நோபல் பரிசு பெற்றதற்காக கேட்டவுடனே ஆச்சரியத்தோடு அந்த விழா குழுவினர்கள் கேட்டார்கள், எதற்கு, ஏன் இப்படி கேட்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே தெரசாமையார் சொன்னார்கள், இங்கே ஆடம்பரமாக விருந்து நடக்கிறது, நட்சத்திர ஹோட்டலிலே இந்த விழா அமைக்கப்படுகிறது, அதற்கு ஏராளமான பொருள் செலவாகும், பணம் செலவாகும், அந்த பணத்தை எனக்கு நீங்கள் விருந்து உபசரணை செய்து இந்த ஹோட்டலிலே நடத்துகின்ற விழாவுக்கு செலவாகின்ற பணத்தை அங்கே நோயிலும் பட்டினியாலும் ஆடைகள் இல்லாமலும் மருந்து இல்லாமலும் தவிக்கின்ற குழந்தைகளுக்கு அது பலன் தருவதாக இருக்கும், எனவே அந்த பணத்தை என்னிடம் கொடுக்கக்கூடாதா என்று நோபல் பரிசு பெற்ற அன்னை தெரசா வெளிநாட்டிலே நடந்த அந்த விருந்துக்கு சென்றபொழுது சொன்னார்கள். ஆக மனிதனின் எண்ணத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியே வர வேண்டும். 24 மணி நேரமும் அந்த அனாதையாக கிடக்கின்ற குழந்தைகளை எடுத்து வளர்த்து அவர்களும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், கல்வி பயில வேண்டும், சமுதாயத்தில் ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன், எனவேதான் இதை கேட்டேன் என்று அன்னை தெரசா அவர்கள் சொன்னார்கள். சொர்க்கத்திற்கு வா என்று சொன்ன நேரத்திலே வர மறுத்த தெரசா அவர்கள், அங்கே இன்பங்களுக்கு மட்டும்தான் இடம் என்று சொன்ன நேரத்திலே, துன்பங்கள் இருக்கின்ற இடத்தில்தான் நான் வாழ்வேன் என்று சொன்ன அன்னை தெரசா நோபல் பரிசு பெற்றார்கள். நோபல் பரிசு பெற்ற அன்னை தெரசா அவர்கள் தான் நடத்திய அந்த நிறுவனத்தை குழந்தைகளுக்கும் முதியோர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களும் ஏன் குஷ்டரோகிகளுக்கும் கூட நிவாரணம் அளிக்கின்ற அந்த நிறுவனத்தை நடத்திய அன்னை தெரசா அவர்கள் கடை வீதி தோறும் சென்று ஒவ்வொரு கடைக்காரர்களிடம் எங்களுக்கு கொஞ்சம் நிதியை தாருங்கள், எங்களுக்கு கொஞ்சம் பணத்தை தாருங்கள், பட்டினியால் கிடக்கின்ற மக்களுக்கு நீங்கள் பயன் தருகின்ற வகையில் கொஞ்சம் பணத்தை கொடுங்கள் என்று கை நீட்டி கேட்பார். தெரசா அவர்கள் கல்கட்டா அந்த மாநகரிலே ரோட்டு ஓரத்திலே இருக்கின்ற வியாபார மக்களிடமெல்லாம் போய் கை நீட்டி கொடுங்கள் என்று கேட்டார். ஒரு வியாபாரியோ இல்லை பணம் என்று சொன்னார். மீண்டும் அன்னை தெரசா கேட்டார்கள், பசியால் துடிக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் நிதி உதவி தாருங்கள் என்று கேட்டார். ஒருமுறைக்கு இருமுறை கேட்டதினாலே கோபப்பட்ட அந்த வியாபாரி அன்னை தெரசாவின் கையிலே உமிழ்ந்து விட்டார். நாம் சொல்வது என்று சொன்னால் காரி துப்பிவிட்டார். இடது கையிலே அவர் துப்பியதை கையிலே தாங்கி கொண்டு அதிலே வெற்றிலை கலந்த அந்த உமிழ்நீரை கையிலே மூடி வைத்து கொண்டு மீண்டும் கேட்டார்,
இது எனக்காக இதை நீங்கள் உமிழ்ந்தீர்கள், இதை துப்பினீர்கள், ஆனால் பட்டினியால் கிடக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் தாருங்கள் என்று வலது கையை நீட்டினார் தெரசா அவர்கள். கடைக்காரர்களுக்கோ வெட்கமாகிவிட்டது. எவ்வளவு கொடுமையாக நாம் நடந்து கொண்டோம், ஏழைகளுக்காக பாடுபடுகின்ற இந்த தெரசாவை நாம் அவமானப்படுத்தி விட்டோம் என்று வெட்கி தலைகுனிந்து தன் கல்லாவிலே இருந்த பணத்தை அத்தனையும் எடுத்து தெரசா கையிலே கொடுத்தார். ஆக உள்ளத்திலே என்ன தியாகம், மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம், எனக்காக அல்ல இந்த மக்களுக்காக என்று நினைத்ததின் காரணத்தினாலே தான் வியாபாரி அவ்வளவு கொடுமையாக நடந்தபோது கூட அன்னை தெரசா அவர்கள் கனிவாக கேட்டார்கள், எனக்கு கொடுத்து விட்டீர்கள் உங்கள் எச்சிலை, ஏழை குழந்தைகளுக்கு வலது கையிலே தாருங்கள் என்று கேட்டு பணம் வாங்கினார் பாருங்கள். அது காரணம் என்ன என்று சொன்னால், முழுமையடைந்த தியாகம் அவருக்காக அல்ல, அவர் சொந்தத்திற்காக அல்ல, அவர் குடும்பத்திற்காக அல்ல, எங்கோ அநாதைகளாய் கிடந்த மக்களுக்கெல்லாம் வாழ்வு தர வேண்டும் என்ற நோக்கம் இருந்ததின் காரணத்தினாலே தான் தெரசா எதையும் தாங்கி கொண்டு அந்த ஏழை மக்களுக்காக, நோயிற்ற அந்த நோயாளிகளுக்காக, குஷ்டம் பிடித்த அந்த குஷ்டரோகிகளுக்காக தன்னையே அர்ப்பணித்தார் நமது அன்னை தெரசா அவர்கள். அந்த அன்னை தெரசாவுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது, அதன் பிறகு புனிதத்தன்மை வழங்கப்பட்டது. ரோம் நகரிலே புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. ஒரு சாதாரண பெண்ணாக இந்தியாவுக்குள் நுழைந்து அயல் நாட்டிலே பிறந்தாலும் இந்திய திருநாட்டில், அதுவும் கல்கட்டா மாநகரிலே இப்படியெல்லாம் மக்கள் வாடுகிறார்களே என்று அந்த போராட்டத்தில் குதித்து தன்னையே தியாகியாக மாற்றி மற்றவர்களுக்கு இலக்கணமாக இருந்த அன்னை தெரசாவுக்கு சமீபத்திலே புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. ஆக புனிதர் பட்டம் பெறுகின்ற அளவிற்கு தன்னை மாற்றியவர் அன்னை தெரசா அவர்கள். அவர்கள் ஒருமுறை டாக்டர் பி சி ராய் அவர்கள் கல்கட்டாவிலே முதலமைச்சராக இருக்கிறார், பொதுமக்களோடு பொதுமக்களாக அன்னை தெரசாவும் போய் நிற்கிறார், ஏழை மக்களுக்கு உதவிதனை பெற வேண்டும், அரசாங்கத்தின் மூலம் எவ்வளவு உதவிகளை பெற முடியும் என்று பி சி ராய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற அவரது வீட்டிற்கு செல்கிறார். ஏராளமான ஏழை எளிய மக்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை, படித்துவிட்டு வேலை இல்லை, வீடுகளுக்கு பட்டா இல்லை, ஆஸ்பத்திரியிலே மருந்து இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, போவதற்கு பாதை இல்லை என்றெல்லாம் மக்கள் வாடி வதங்கி போய் அங்கே முதலமைச்சரிடம் வேண்டுதல் கொடுப்பதற்காக நிற்கிறார்கள். அன்னை தெரசா தனக்காகவே அங்கே நிற்கவில்லை, ஏராளமாக நிற்கின்ற அந்த கூட்டத்திலே போய் அன்னை தெரசாவும் அங்கே வரிசையாக நிற்கிறார். பல மணி நேரம் காத்திருந்த பிறகு முதலமைச்சரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. தன்னை பற்றி முதலமைச்சரிடம் எடுத்து சொல்லிய பிறகு முதலமைச்சர் வருத்தப்படுகிறார், எதற்காக நீங்கள் அந்த நீண்ட வரிசையிலே போய் நின்றீர்கள், நீங்கள் உங்களுக்காக இங்கே வரவில்லை, உங்கள் சுயலாபத்திற்காக வரவில்லை, ஏழை எளிய மக்களுக்காக இங்கே வருகை தந்தீர்கள், இனிமேல் நீங்கள் வந்தால் என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் யாரிடமும் முன் அனுமதி தேவையில்லை, நேரடியாக என்னை வந்து பாருங்கள் என்று சொல்லி அன்றைய முதலமைச்சராக இருந்த காங்கிரஸ் தலைவர் டாக்டர் பி சி ராய் அவர்கள் அன்னை தெரசா அவர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்தார்கள். நோக்கம், சேவை செய்கின்ற நோக்கத்தோடு நான் இருக்கின்றேன், எனக்கு சொர்க்கம் வேண்டாம், இந்த ஏழை எளிய மக்கள் உழலுகின்ற நரகமே போதும் என்று கல்கட்டா மாநகரிலே வாழ்ந்தவர்தான் அன்னை தெரசா. சொர்க்கம் வேண்டாம் என்று சொன்னார் அந்த அன்னை தெரசா அவர்கள். சொர்க்கம் வேண்டாம், எனக்கு ஏழ்மை இருந்தால்தான் அங்கே வருவேன் என்று சொன்னது போலேதான் ராமாயணத்திலே ஒரு காட்சி. ராமகாதம் முடிகிறது,
பூலோகத்தில் மனிதனாக பிறந்த அந்த அவதாரம் முடிந்து வைகுண்டத்திற்கு செல்லுகிறார் ராமர். அங்கே இருக்கின்ற மக்களை பார்த்து கேட்கிறார், வைகுண்டத்திற்கு யார் யாரெல்லாம் வர வேண்டுமோ அவர்களெல்லாம் இங்கே வாருங்கள் என்று சொல்லி சரயூ நதி கரையிலே நின்று கொண்டிருக்கிறார் ராமர். அங்கே இருக்கின்ற மக்களெல்லாம் அந்த சரயூ நதியிலே மூழ்கி வைகுண்டத்தை அடைகிறார்கள். எல்லோரும் அந்த நதியில் மூழ்கி வைகுண்டத்தை அடைந்த பிறகு ஒரு மனிதன் மட்டும் அங்கே ஓரத்திலே நின்று கொண்டிருக்கிறான். திரும்பி பார்க்கின்றார் ராமர், அங்கே அனுமன் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். ராமருக்கு ஆச்சரியம், எல்லோரும் அங்கே வைகுண்டத்தை அடைய வேண்டும், துன்பமில்லா வாழ்க்கை அடைய வேண்டும், இன்பமாக வாழ வேண்டும் என்று எண்ணி வைகுண்டத்திற்கு செல்லுகின்ற நேரத்திலே இந்த அனுமன் மட்டும் அங்கே ஓரமாக நின்று கொண்டிருக்கிறாரே என்று ராமன் அனுமனை அழைத்து, அனுமா நீ வைகுண்டத்திற்கு செல்லவில்லையா? எல்லா மக்களும் வைகுண்டத்திற்கு போய்விட்டார்கள். சரயூ நதியிலே மூழ்கி ஆண்டவனை வேண்டி எல்லோரும் வைகுண்டத்திற்கு சென்று விட்டார்கள், நீ மட்டும் ஏன் போக இல்லை என்று ராமர் அனுமனை கேட்ட நேரத்திலே அனுமர் கேட்கிறார், ராமா வைகுண்டத்திற்கு சென்றால் அங்கே ராமரை பார்க்க முடியுமா? நான் இவ்வளவு நாளும் ராமா 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 என்று அந்த ராமனையே வழிபட்டு கொண்டிருக்கின்ற நான், சதா காலமும் ராமனையே வழிபட்டு கொண்டிருந்த நான், வைகுண்டம் சென்றால் அங்கே ராமனை நான் வழிபட முடியுமா, ராமனை பார்க்க முடியுமா என்று ராமனிடமே கேட்கிறான் அனுமன். அப்பொழுது சிரித்து கொண்டு ராமர் சொல்லுகிறார், இந்த பிறவியில் நான் ராமனாக இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்தேன், நீ வைகுண்டத்திற்கு சென்றால் அங்கே நான் ராமனாக இருக்க மாட்டேன், விஷ்ணுவின் அவதாரத்தில் இதுவும் ஒன்று, அங்கே என் உருவத்தில் நீ பார்க்க முடியாது என்று அனுமனிடம் சொன்ன நேரத்திலேதான் அனுமன் உள்ளத்திலே ஒரே எண்ணம், தூய்மை நேர்மை ராமன் என்ற ஒரே கடவுள்தான் அவனுக்கு எண்ணம். எனவே சொல்லுவான், நான் வைகுண்டத்திற்கு வரவில்லை, இந்த பூமியிலே இருந்து நான் ராமா 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 என்று வழிபட்டு கொண்டிருப்பேன், எனக்கு வைகுண்டம் தேவையில்லை என்று அந்த அனுமன் ராமனிடம் சொன்னான். எப்படி? அன்னை தெரசா அவர்கள் சொர்க்கம் வேண்டாம், சொர்க்கத்திலே இருக்கின்ற இன்பம் எனக்கு வேண்டாம், இந்த பூமியிலே இருக்கின்ற ஏழை எளிய மக்கள், நோயிற்றவர்கள், குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு படிப்புகளை சொல்லிக் கொடுக்கின்ற அந்த நிலையே எனக்கு போதும், சொர்க்கம் எனக்கு இந்த நரகத்திலே தான் இருக்கு என்று அன்னை தெரசா சொன்னது போல, வைகுண்டத்திற்கு நான் வரவில்லை, இந்த பூமியில் இருந்து ராமா 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 என்று நான் வழிபட்டு கொண்டிருப்பேன் என்று அனுமன் ராமனிடம் சொன்னான். அதனாலே தான் ராமன் அனுமனை பார்த்து சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று சொன்னார். நீ வைகுண்டத்திற்கு வரவில்லை, நீ எந்த காலத்திலும் சிரஞ்சீவியாக வாழ்வாய், எந்த யுகத்திலும் அனுமானி இருப்பாய், உன் தூய எண்ணம் அப்படி இருக்கிறது, உன் தூய சிந்தனை எப்படி இருக்கிறது, சிரஞ்சீவி அனுமானி வாழ்க என்று ராமன் அங்கே வைகுண்டத்திற்கு சென்று விட்டான். இதை சொல்லுவதற்கு காரணம் என்ன? எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதை அடைய வேண்டும், சுத்தமாக நினைக்க வேண்டும், அதிலே கலப்படம் இருக்கக்கூடாது. அது அரசியலாக இருந்தாலும் சரி, சமுதாய தொண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உண்மையுடனும் ஆத்ம சிந்தனையோடும் ஆத்ம ரீதியான ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும், இந்த ஏழை எளிய மக்களுக்கு நாம் துணை நிற்க வேண்டும் என்று எண்ணினால் நமக்கென்று இன்பத்தை நாம் தேடக்கூடாது. இன்றைய உலகம் இப்பொழுது துன்பத்திலே கிடக்கிறது. அந்த கல்கட்டா மாநகரிலே மக்கள் சாக்கடை பக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் தமிழகத்தில் சாக்கடைகள் தெருவெல்லாம் ஓடுகின்றன, கொசுக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன.
அந்த கொசுக்களின் மூலம் நோய்கள் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக சொல்லப்போனால் கிராமங்களிலே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, நடந்து போவதற்கு பாதை இல்லை, இரவு நேரத்தில் போவதற்கு அங்கு மின்சார விளக்கு இல்லை, ஒரு இடத்தை விட்டு மறு இடத்திற்கு கடப்பதற்கு பஸ் வசதி இல்லை. இப்படித்தான் தமிழ்நாட்டின் கிராமங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றன. அதை சீர்படுத்தி இந்த மக்களுக்கு நன்மை செய்ய போவது யார்? ஆட்சியாளர்களா? மாவட்ட அதிகாரியா? மாவட்ட கலெக்டரா? பஞ்சாயத்து தலைவரா? அல்லது அங்கே இருக்கின்ற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்களா? எல்லோருக்கும் மனத்தில் ஒரு எண்ணம் வேண்டும், நாம் கடமையை செய்ய வந்திருக்கின்றோம். இந்த கடமையை நாம் சரியாக செய்தால்தான் இந்த ஏழை எளிய மக்கள் வசதியாக வாழ முடியும் என்ற சிந்தனை ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். பஞ்சாயத்திற்கு அதிகாரம். எல்லோரும் இப்பொழுது காசோலையிலே கையெழுத்திடுகின்ற அதிகாரத்தை ராஜீவ்காந்தி கொடுத்தார். பச்சை மையினால் கையெழுத்து போடுகின்ற அதிகாரத்தை கொடுத்தார். அந்த அதிகாரம் எதற்காக பயன்படுகிறது? உண்மையான அன்பு இல்லை, உண்மையான பாசம் மக்கள் பால் இல்லை, நேர்மையாக நடக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. எவ்வளவு பணம் வருகிறதோ அவ்வளவு பணத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு சிந்தனை, குறுகிய மனப்பான்மை இந்த நாட்டிலே பரவி கிடக்கிறது. இதை மாற்ற வேண்டும். அதற்கு உண்மையான அன்புள்ளம் கொண்ட இளைஞர்கள் வர வேண்டும். சமுதாய சிந்தனையோடு இருக்கின்ற இளைஞர்களே வாருங்கள், உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த சமுதாயத்தை திருத்துவோம், தவறுகளை தட்டி கேட்போம். இந்த இளைஞர்கள் ஆற்றல்தான் இந்த நாட்டை மாற்றி காட்ட முடியும். எத்தனையோ ஆண்டுகளாக விவசாயிகள் அங்கே துன்புற்று கொண்டிருக்கின்றார்கள். சேகரிக்கின்ற தண்ணீரை சேமித்து வைக்க முடியவில்லை, மடைகள் அங்கே உடைந்து கிடக்கின்றன, தண்ணீர் செல்லுகின்ற பாதையெல்லாம் அடைத்து கிடக்கின்றன. விவசாயியோ இரவு பகலாக காத்திருந்து விளைவிக்க முடியாமல் அவன் துயரத்தில் அங்கே மாண்டு கொண்டிருக்கின்றான். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? படித்த இளைஞர்கள், புத்திசாலிகள், சமுதாய சிந்தனையோடு வந்து இந்த நாட்டை மாற்றி காட்ட வேண்டும். அதற்கு உண்மையான பாசம் வேண்டும், உண்மையான அன்பு வேண்டும், நான் சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு. சேவை என்ற ஒன்று மனதில் இருந்தால் இந்த நாட்டு மக்களை காப்பாற்றலாம். இங்கே துன்பத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏழை எளிய மக்களை நாம் அவர்களுக்கு வாழ்வதனை நாம் உயர்த்தி காட்டலாம். மதுவை ஒழிக்க வேண்டும், மதுவை ஒழித்து தாய்மார்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும். அதற்கு இளைஞர்களே முன்வாருங்கள். விவசாய மக்களின் கண்ணீரை துடைப்பதற்கு இளைஞர்களே வாருங்கள். குறை இருக்கின்ற இடத்தை இந்த மக்கள் மூலம் அரசுக்கு எடுத்து சொல்லுங்கள். அரசாங்கமே இவ்வளவு குறை இருக்கிறது என்று இளைஞர்களே நீங்கள் வந்தால்தான் இந்த நாட்டில் புரட்சி ஏற்படும். புரட்சி ஏற்பட்டால் விவசாய புரட்சி ஏற்படும். விவசாய புரட்சி ஏற்பட்டால் இந்த நாடு செழிப்பாக இருக்கும், ஆட்சியாளர்களும் வளமாக இருப்பார்கள். எனவே இளைஞர்களே வாருங்கள், ஒன்றுபடுவோம், புதிய சமுதாயத்தை படைப்போம் என்று உங்களை எல்லாம் வெளிச்சத்திற்கு அழைக்கிறோம். வெளிச்சத்திற்கு வந்து இந்த சமுதாயத்தை மாற்றுவோம், மாற்றுவோம். நன்றி, வணக்கம். காலத்தின் வசந்தம் நீதான் ஐயா, நல்ல கருணையின் காவலன் உன் பேரையா, ஜாதிகள் பேதங்கள் ஏதுமின்றி நீ வாரி வழங்கும் வள்ளல் தான் ஐயா, கல்வியின் கண்களை திறந்து வைத்த கர்ம வீரரை போற்றும் பெருமகனே, காந்தியின் கொள்கையில் உயிர் மூச்சாய் கதரா.